நம்ம ஏற்கனவே உள்ள ப்ரீவியஸ் வீடியோவில் லெக்லாஞ்சி செல் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ இன்னொரு ஒரு ப்ரைமரி செல்லுக்கு பேர் டேனியல் செல் நம்ம டேனியல் செல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது டேனியல் செல்லில் முக்கியமான ஒரு வெசல் இருக்குது அந்த வெசல் காப்பரால் இருக்குது இந்த காப்பர் வெசலும் ரொம்ப காஸ்ட்லியான வெசல் காப்பர் வெசல் அது ஒரு பாசிட்டிவ் வெண்ட்டாக ஆக்ட் ஆகும் டேனியல் செல்லுடைய பாசிட்டிவ் வெண்டாக ஆக்ட் ஆகும் நீங்கள் வெளியில் ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுதான் காப்பர் வெசல் நான் காமிக்கிறேன் ரொம்ப காஸ்ட்லியான வெசல் இது நல்லா போட்டு க்ளீன் பண்ணணும் பீத்தாம்பரி மாதிரி உள்ள பவுடரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாகும் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி டேனியல் செல் இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமானது எதுன்னா ஹாலோ ஸ்பாட் இந்த போரஸ் ஸ்பாட் ஒரு மண்பானை மாதிரி இது பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் பண்ணியிருக்காங்க நிறைய ஹோல்ஸ் இருக்கும் இது ஹாலோ ஹாலோ போரஸ் பாட் இந்த ஹாலோ போரஸ் பாட்குள்ளே இந்த சொல்யூஷனை போடணும் இது என்னது டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி ரெடி பண்ணுறது கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபுரிக் ஆசிட் கொஞ்சமாக கொண்டு வரணும் ஜஸ்ட்டு ஒரு டென் எம்எல் கொண்டு வந்து அதை நிறையா வாட்டரை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபுரிக் ஆசிடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை வாட்டரில் போடும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும் நிறையா நீங்கள் வந்து வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஒரு ஒரு லிட்டர் பீக்கரில் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபுரி ஆசிடை போட்டு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைல்யூட் சல்ஃபுரிக் ஆசிடை இதில் நீங்கள் போடணும் எதில் இந்த ஸ்பாட்டில் போடணும் மெது மெதுவாக போட்டு ஒரு முக்கால் பாகத்துக்கு நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணணும் டைல்யூட் சல்ஃபுரி ஆசிட் இதில் போட்டாச்சு அப்போ இந்த பீக்கர் இனிமேல் தேவை கிடையாது எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வச்சுருக்கேன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இந்த பாக்ஸில் குப்ரிக் சல்ஃபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் காப்பர் சல்ஃபேட் இந்த காப்பர் சல்ஃபேட் சால்ட்டு கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரியில் இருக்கும் இது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன் என்ன கலரில் இருக்கோ ப்ளூயிஷ் க்ரீனில் இருக்கே அதே கலரில் தான் அதுவும் இருக்கும் நான் காமிக்கிறேன் இதான் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் பவுடர் காப்பர் சல்ஃபேட் சால்ட் இது இதை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக எடுத்துக்கணும் எடுத்து ஒரு அரை லிட்டர் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க இதை டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாவே டைல்யூடாக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் இப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் ரெடி இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை எடுத்து இந்த காப்பர் வெசல்குள்ளே போடணும் எதை எதில் போடணும் மிக்ஸ் ஃபில்லப் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்து காப்பர் வெசலில் போடணும் போட்டாச் இப்போ ஹாஃப் ஆஃப் த காப்பர் வெசல்ல என்ன இருக்குது காப்பர் சல்ஃபேட் இருக்குது இப்போ இந்த டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ஃபில்லப் பண்ண இந்த போரஸ்பாட்டை எடுத்து இதுக்குள்ளே போடணும் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த ஜின்கிராட் இந்த ஜின் கிராட் நெகட்டிவ் டெர்மில் ஆக்ட் ஆகும் இந்த ஜின்கிராடை எடுத்து இந்த டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடில் இன்சர்ட் பண்ணணும் இப்போது டேனியல் செல் ரெடி இப்போ டேனியல் செல் ரெடி இதில் இஎம்எஃப் கிடைக்கும் இதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லெக்லாஞ்சி செல்லில் பார்த்த மாதிரி இந்த டிஜிட்டல் மீட்டரில் இந்த நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து ஜின் கிராடில் இன்சர்ட் பண்ணுங்கள் அல்லது ஸ்க்ரூ பண்ணி நல்லா டைட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராப்பர் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்போது ஜின்க்ரார்ட் நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த டேனியல் செல்லில் நெகட்டிவ் எண்ட் ஆஃப் த மீட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு கொலாரிட்டி கரெக்டாக கொடுக்கணும் இப்போது இந்த டெர்மினலில் வைக்கணும் எதில் இந்த காப்பர் வெசலில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது அந்த ஸ்க்ரூவில் கொண்டு போய் இந்த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த மீட்டரை கனெக்ட் பண்ணணும் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் என்ன வோல்டேஜ் காமிக்கிறது அப்படின்னு பாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு வோல்ட் காமிக்கிறது அப்போ அந்த டேனியல்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் வேல்யூ என்ன ஒன்று புள்ளி ரெண்டு வோல்ட் அப்போ நல்ல இஎம்எஃப் கிடைக்கிறது நீங்கள் என்ன வெசல் யூஸ் பண்ணுறீங்க எப்படி சின்க்ராடை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கீங்க எப்படி எலெக்ட்ரோலைட்டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கீங்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் அரிய கிளியர் அந்த டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கே அந்த டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் இதில் போட்டிருக்கேன் இல்லையா அதுதான் எலக்ட்ரோலைட்டர் எலக்ட்ரோலைட் இது உள்ளே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் போட்டிருக்கேன் அது டீபோலரைசராக ஒர்க் ஆகும் டேனியல் செல்லில் எது எலக்ட்ரோலைட்டுன்னு கேட்டால் எது நீங்கள் சொல்லணும் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் தான் எலக்ட்ரோலைட் உள்ளே போட்டிருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டி போலரைசர் ஆக்ட் ஆகும் மற்ற விஷயங்கள்லாம் தியரட்டிக்கல் பார்ட்டில் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ நம்ம என்ன பட் படிச்சுருக்கோம் நம்ம வந்து எப்படி ஒரு டேனியல் செல்லை ரெடி பண்ணணும் அப்படின்னு படிச்சுருக்கோம் லேபில் டேனியல் செல் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணி லெக்லாஞ்சி செல் டேனியல் செல்லாம் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிக்கணும் அது வந்து கண்டினியூ ஆகணும் இந்த செல்லெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ப்ரைமரி செல்னால் என்னன்னு தெரியும் சரியா அந்த லெக்லாஞ்சி செல்லுனுடைய இஎம்எஃப் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் இருக்கும் டேனியல் செல்லுடைய இஎம்எஃப் வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒன்று ஓல்ட்டு வரும் எப்பயுமே லெக்லாஞ்சியோடது ஜாஸ்தி டேனியல் செல்லோட இஎம்எஃப் ரொம்ப கம்மி எனக்கு இந்த ரெண்டு செல்லை எப்படியாவது உங்கள் உங்களுக்கு ரீச் பண்ண வைக்கணும் எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசையாக இருந்தேன் அதை இந்த வீடியோ மூலமாக நான் நிறை நிறைவேற்றிக்கிறேன் தேங்க் யூ